சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் தனியார் மயமாதலை கண்டித்து 500க்கும் மேற்பட்ட ரயில்வே ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை தாம்பரம் ரயில் நிலையம் முன்பு ரயில்வே உள்ளிட்ட மத்திய அரசு பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு விற்கும் மத்திய அரசின் முடிவை எதிர்த்து எஸ்ஆர்எம்இ தொழிற்சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு எஸ்ஆர்எம்இவின் துணை பொதுச் செயலாளர் பால் மேக்ஸ்வெல் ஜான்சன் அவர்கள் தலைமை தாங்கினார். இதில் 75 ஆண்டுகள் மக்கள் பயணத்தில் உருவான பொதுத்துறை நிறுவனங்களின் சொத்துக்களை 600 கோடிக்கு தனியாருக்கு தாரை பார்க்கும் முடிவை உடனே கைவிட வேண்டும் என கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மாநில மட்டத்தில் வந்து நம்முடைய மதிப்புக்குரிய நிதியமைச்சர் அவர்கள் வந்து நம்முடைய பொதுத்துறையும் ரயில்வே உள்பட்ட அத்தனை துறையும் பொதுமக்கள் பயன்படுத்தும் அத்தனை போக்குவரத்தையும் தனியார் மயத்துக்கு மற்றும் மானிட்டைசேஷன் பைப்லைன் என்ற அடிப்படையிலே அதை அறிவித்து அதை அவர் வேண்டுகோள் விட்டிருக்கின்றார். அந்த அடிப்படையிலே வந்து இன்றைக்கு வந்து நாடு முழுவதும் பொதுச்செயலாளர் டாக்டர் என் கண்ணையா தலைமையிலும் நம்முடைய ஏஆர்எஃப் பொதுச் செயலாளர் எஸ்ஜி மிஷ்ரா தலைமையிலையும் 4 தடவை வந்து ஆர்ப்பாட்டம். இது முதல் கட்ட ஆர்ப்பாட்டம். குறிப்பாக இந்த ஆர்ப்பாட்டம் எதுக்குன்னா இதை வந்து நல்லா லாபமூற்ற ஒரு ரயில்வேயும் அதே போல் விமானத்தையும் அதே போல் கப்பல் துறையிலையும் தனியார் மயத்தை எதிர்த்து மற்றும் பல்வேறு பொதுமக்களுடைய துறையை தனியார் மயத்துக்கு அல்லது குத்தகைக்காக விடுறதுக்கு எதிர்த்து இந்த போராட்டம். கிட்டத்தட்ட வந்து இந்த ஆண்டு இந்த அரசியல் இப்போது 7 ஆண்டுகளாக பண்ணுற அரசியல் வந்து அரசாங்கின்ற நாடை வந்து 42% அதிகமாகவும் பெட்ரோலிய மற்றும் 55% அதிகமாக டீசல் செய்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 23 லட்சம் கோடி வந்து இதை வந்து அவர்களை வந்து மத்திய அரசுக்கு வருமானமாக வந்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஜிஎஸ்டி சரியாக கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி மாதம் அப்படின்னா நான் சொன்னால் 6 மாதத்துலேயே 6 கோடி வந்துடும். அப்போ வந்து 6 கோடி லட்சம் வந்து இந்த தனியார் இது வந்து பொதுத்துறையை வந்து இது வந்து விற்பனைக்கு கொடுக்கறது வந்து நியாயமே இல்லை. இதை எதிர்த்தான் இந்த போராட்டம். கிட்டத்தட்ட பயணிகள் வந்து நல்லபடியாக ஒரு பாதுகாப்போடு செயல்படுற ஒரு ரயில்வே துறையை வந்து கிட்டத்தட்ட 400 நிலையங்களை வந்து தனியார் மயத்துக்கும் அதில் வந்து குறிப்பாக சென்ட்ரல் எழும்பூர் தாம்பரம் பகுதியில் வந்து தனியாரத்துக்கும் அப்புறம் கிட்டத்தட்ட 265 வந்து குட்ஷெட்டுகளை அது வந்து எப்படினாக்கா 265 குட்ஷெட்டுகள் வந்து நம்முடைய வியாபாரியில் பாதிக்கும் பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள். இன்றைக்கி இருக்கிற வந்து பயணச்சீட்டுகள் வந்து 300 ரூபாய் அதனால் அது 3000 ரூபாய்க்காக இருக்கும். ஏற்கனவே இது வந்து பொதுச்செயலாளர்கள் வந்து 5 ஆண்டுகளுக்கு அதுக்கு முன்னாடியாக வந்து ஒரு தீர்க்கதரிசி மாதிரி இதை வந்து பொதுமக்கள்கிட்டையும் மற்றும் ரயில்வே தொழிலாளிகிட்டும் பல கூட்டத்தில் வந்து அறிவித்திருக்கிறார். அது தீர்க்கதரிசியாக சொன்னது வந்து இன்றைக்கி நடைமுறைக்கு வருகிறது. எல்லா துறையும் எப்படி பிஎஸ்என்எல் ஒன்றும் இல்லாத ஆகி இன்றைக்கி ரயில்வே தொழிலாளியை சம்பளம் இல்லாத ஒரு சூழ்நிலை பிஎஸ்என்எல் தொழிலாளியை சம்பளம் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்குன மாதிரி இந்த ரயில்வே துறையும் பணிக்கு பண்ணுற அத்தனை மக்களையும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இன்றைக்கி ரயில்வேயில் வந்து நாங்கள் ரயில்வே தொழிலாளியாக இருக்கிறோம். அடுத்த ஆண்டு ரயில்வே நாங்கள் பயன்படுவோம் தொழிலாளியாக இருப்போமா இல்லையான்ற ஒரு கேள்விக்குறி வைக்கிறார். அதனால் இது முதல் கட்ட கூட்டமாக பொதுச் செயலாளர் டாக்டர் என் கண்ணையா நாடுதழுவிய தலைமையில் இந்த போராட்டம் அடுத்த கட்ட நடவடிக்கை அவரும் எச்ஜி மிஷ்ரா அவர்களும் கலந்து ஆலோசித்து அடுத்த கட்ட நடவடிக்கையை வந்து உங்கள் மூலமாக குறிப்பாக இந்த பத்திரிகை மூலமாக என்னுடைய வேண்டுகோள் என்னன்னாக்கா இந்த தனியார் மயத்தை ஆக்குவதனாக பொதுமக்களுக்கு வந்து இப்போ சேர வேண்டிய பாதுகாப்போட பயணியும் மற்றும் இலவசமான சில பயணங்களும் மற்றும் நிறைய சலுகைகளையும் ஏற்கனவே வந்து இந்த பேண்டமிக் டைமில் வந்து நிறைய வந்து அதில் அவங்க இழந்திருக்காங்க பொதுமக்கள். ஆனால் ரயில்வே தொழிலாளர் நாங்கள் வந்து வேலை செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ட்ரெயினில் இருக்கோம். இவங்க வந்து இருக்கிற 4 ஆண்டுகளில் வந்து அதை வந்து குத்தகைக்காக 99 ஆண்டு வரைக்கும் வந்து அவங்க வந்து லீஸ்க்கு விடுறது தனியார் மயத்துக்கு விடுறது அது வந்து வந்து லாபத்துக்கு செய்கிறது வந்து எந்த வித நியாயம் இல்லைன்று இதை வந்து போராட்டமாக ஆர்ப்பாட்டமாக இந்த நாள் நடந்து கொண்டிருக்கின்றது. அடுத்த கட்ட நடவடிக்கை பொதுச்செயலாளர் டாக்டர் என் கண்ணையா அவர் தலைமையிலே ஒரு உறுதியாக ஒரு முடிவு எடுப்பார். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள்.